கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். கர்த்தாவே, நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்போமாக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே உன் கண் உனக்கு சரியாக இருக்கிறதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணு. சுகர் எவ்வளோ வந்தாலும் உன்னை அட்டாக் பண்ணதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணு. உன்னுடைய கண் பார்வை தெளிவாக தெரிவதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணு. உனக்கு அநேக பிள்ளைகளை தேவன் கொடுத்துருக்கிறதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணு. நல்ல வீட்டை, வாடகை வீட்டை தேவன் கொடுத்துருக்கிறதுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணு. எல்லா அனுகுணங்களுக்காகவும் கர்த்தரை நீ சோதரித்து கொண்டே இரு. ஏனென்றால் இன்றைக்கு செய்தி 18, என்ன 18? லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 18 வருஷம் நிமிரக்கூடாத அந்த அம்மாவையாருக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். அந்த ஆலயத்துக்கு அவங்க போயிட்டே இருந்தாங்க. ஐயா, இன்றைக்கி ஒரு காய்ச்சல் வந்துட்டால் போதும், வியாபாரத்தில் வந்து ஒரு வீழ்ச்சி வந்துட்டால் போதும், இதுவரைக்கும் நீ அனுபவித்த நன்மை காரை கொடுத்துருந்தாரு, இன்றைக்கி உனக்கு கார் இல்லை, சரிதான் ஐயா, அதுக்காக நான் கோயில் பக்கம் வர மாட்டேன்னா என்னையா எடுத்தையோ. 18 வருஷம் ஐயா பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி அந்த அம்மாவுக்கு இருந்தையா, எவ்வளவு வேணும் நிம்மறக்கூடாத கூனியாக இருந்தாங்க ஐயா. சந்திரனையும் சூரியனையும் ஒரு நாளும் பார்த்தது இல்லையா. அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியில் அந்த எங்கே வந்துட்டு இருந்தாங்க, தேவாலயத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. தம்பி, தங்கச்சி, உன்னை எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. உன் கையில் லட்சக்கணக்கில் பார்த்திய ஒரு காலத்தில், இப்போ ஏதோ ஒரு குறைபாடுங்கிறதுக்காக நீ ஆலயத்துக்கு போகலாமா, இருக்கலாமா? ஆலயத்தில் என்ன ஐயா, ஓண்டை இருந்து ஓண்டை இருந்தால் ஓண்டை இருக்க போது, ஓண்டை இல்லைன்னா யாரும் வந்து கேட்கவே போகிறாங்க ஐயா. நீ பட்டுச்சட்டை போட்டாலும் அவன் பட்டுச்சட்டை போட்டு போகிறான்னு சொல்ல போகிறாங்க. நீ ஒரு கோமடத்தை கட்டிட்டு போனால் கோமடத்தை கட்டிட்டு போகிறான்னு சொல்லி. உலகத்துக்காக வாழாத ஐயா, கடவுளுக்காக வாழியா. 18 வருஷம் அந்த நிம்மறக்கூடா கூனி அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு போயிருக்கலைன்னா சுகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க தம்பி, தம்பி நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒரு நாள் மிஸ் பண்ணுற அன்னைக்கு தான் ஆண்டவர் உன்னை அங்கே காத்துட்டு இருப்பார் சர்ச்சுக்கு போகிறதுக்கு. ரெண்டு விதத்தில் சர்ச்சை நீ மிஸ் பண்ணலாம். ஒன்று, அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தரை தேடாமல் போகலாம். அப்படியும் வேண்டாம், இப்படியும் வேண்டாம் தம்பி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் சாப்பிட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு இந்த ஆயுஷ நாளை கொடுத்துருக்கிறார். இந்த அபிஷேக தோட்ட ஊழியத்தினுடைய செய்தியை கேட்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆக நான் இந்த இடத்துல இந்த 18 என்ற காரியத்தில் நான் உனக்கு மையமாக, தம்பி விசுவாச, தம்பி விசுவாச, தங்கை உனக்கு நான் என்ன கொண்டு வருகிறேன் ஐயா. 18 வருஷம் அங்கே போயிட்டு இருந்தாலும் ஐயா, 38 வருஷம் அந்த இடத்துல படுத்திருந்தாலும் ஐயா, அந்த இடத்த விட்டு நீங்கள் ஐயா அந்த இடத்துக்கு ஆண்டவர் இயேசு வந்தாரியா. இந்த 18 வருஷம் உள்ள பெரும்பாடு உள்ள சகோதரி தொடர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கான். அந்த ஆலயத்தில் இருந்த யாருக்காவது ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஐயா அவன் எல்லாம் குற்றம் சாட்டுறான் ஐயா, ஓய்வு நாளில் சுகமாக்குனா வந்துடலான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருந்தானே தவிர, இந்த அம்மாவுக்காக பரிதவிக்கக்கூடியவன் ஒருத்தனும் இல்லை. இன்றைக்கும் உனக்காக பரிதவிக்கக்கூடியவன் ஒருத்தனும் உலகத்தில் கிடையாது, ஆண்டவர் இருக்கார். உனக்காக எனக்காக பரிதவிக்கக்கூடியவர் யாருன்னா ஆண்டவர் தான். அவர் எப்போ உனக்கு சுகம் தருவார், எப்போ தண்ணீரை கலக்கப்படும்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் 18 வருஷம் நம்பிக்கையோடு வந்திருந்த இந்த மகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ 18 வருஷம் இந்த சகோதரியா, இந்த மகளை நான் சுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையல்லவா, உன் பலவீனத்திலிருந்து நீ நீங்கப்பட்டாய், நீக்கலாக்கப்பட்டாய். இன்றைக்கு இடைவிடாமல் தேவனை நீ பற்றி பிடித்து கொண்டிரு. தானியில் பார்க்க வர்றார் ராஜா, அருமையான ஒரு வார்த்தை கேட்டான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இருந்தாரியா? இருந்தாரியா? அவன் என்னையா செஞ்சான்? இடைவிடாமல் ஆராதிச்சுட்டு வந்தாயா. கடவுளினே கண்ணு இல்லையா, காதலே கடவுளுக்கு எல்லாம் இருக்கியா? உனக்கு தான் ஐயா கண்ணு இல்லை, காது இல்லை. இந்த ஆண்டவர்கிட்ட நீ மனம் திரும்பு, இந்த ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பு. 18 வருஷம் விடாமல் வந்துட்டு இருந்தா அவளுடைய சுகம் ஒரே நாளில் கிடைத்தது, ஆசீர்வாதம் ஒரே நாளில் கிடைத்தது. உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, உன் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, உன் உத்தியோகத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. இந்த கடவுளை நம்பு, கர்த்தரை நம்பு, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்பு. அவர் எல்லாவற்றையும் உனக்கு கூட்டி வழங்குவார். உனக்காக, உன் குடும்பத்துக்காக நான் ஜெபம் செய்ய போகிறேன். ஆண்டவரே, 18 வருஷம் பெரும்பாடு உள்ள சகோதரி,
இடைவிடாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள், பற்றி பிடித்து கொண்டிருந்தார்கள் கர்த்தாவே. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தம்பி உம்மையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். இவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஐஏஎஸ் தேர்வுகளை இவர் வெற்றி பெறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே இவருடைய கடை வியாபாரங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நசுங்கி போயிருக்கிற காய்கறி வியாபாரம் தலைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய இதில் காணிக்க வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க, ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.